வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற டிராஃபிக் வயலேஷன் ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். நீங்கள் இந்த வீடியோவில் வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிக்னல் ரெட்டில் இருக்குது பாருங்கள், அதை மதிக்காமல் எத்தனை பேர் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. எவ்வளோதான் அவசரமான வேலை இருந்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் நல்லதுக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்காகவும் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும், அதை ஒட்டி டிவைடர் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிக்னலை க்ராஸ் பண்ணுறதுக்காக அந்த டிவைடர்லேருந்து விலகி ஆப்போசிட் லேனில் போயிட்டு எல்லாரையும் க்ராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்றதுக்காக அந்த ஆப்போசிட் லேனில் போயிட்டு சிக்னலை க்ராஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த லைனில் வந்துடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. சீக்கிரம் போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டெலாம், சைன் போர்டெலாம் சைடில் வச்சுருக்காங்க. பட் அது மதிக்காமல் நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அவ்வளோ என்னங்க அவசரம்? இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்கணுன்றதுக்காக தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் அதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும் இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அடுத்தவங்களுக்காகவும் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் எத்தனை பேர் ஆப்போசிட் லேனில் வருவாங்க பாருங்கள். இது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் தான். சில பேர் நல்ல திறமையான டிரைவர்ஸில் இருக்கலாம், அவங்க வந்து வளைஞ்சு வளைஞ்சு போயிடுவாங்க. பட் சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 1 இயர், இல்லை ஒரு 6 மந்த்ஸ், இல்லை ஒரு 2 நாள் தான் வண்டி எடுத்து ஓட்டியிருப்பாங்க. என்ன தான் லைசன்ஸ் எடுத்திருந்தாலும், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிட்டியில் ஓட்டுறீங்கன்னா, இப்போது கிராமத்துலேருந்து டவுன்லேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் சிட்டியில் வந்து ஓட்டுறாங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பேலன்ஸ் பண்ணுறது, திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் வந்து நின்னார்னா பாருங்கள், இந்த ஆட்டோ வந்து ஆப்போசிட்டில் தான் வராங்க. ஸோ இது மாதிரி வரும்போது ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிராஃபிக் ரூல்ஸை மதிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி. எல்லா நாளும் இனிய நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள்.